பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் ஆளுநர் மாளிகையின் புகாரை போலீஸ் பதிவு செய்யவில்லை என ஆளுநர் மாளிகை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் செய்தியாளர் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். சென்னை ராஜ்பவனில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் சென்னை மாநகர காவல்துறை புகாரை ஆளுநருடைய புகாரை முறையாக பதிவு செய்யவில்லை என்று தன்னிப்பட்ட முறையில் தன்னிலையாக பதிவு செய்திருப்பதாக சுமோட்டாவாக பதிவு செய்திருப்பதாக ஆளுநர் மாளிகையில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதலை சாதாரணமாக ஒரு நாசக்கார செயலாக நீட்டு போக செய்யக்கூடிய அளவில் இந்த வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகையில் இருந்து வந்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அவசரகதியில் கைதியை கைது செய்யப்பட்டு உடனடியாக மேஜிஸ்ட்ரேட் முன்பாக நள்ளிரவில் கொண்டு போய் ஆஜர்படுத்தி அவரை உடனடியாக சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட கைது என்ன மாதிரியான பின்புலத்தில் உள்ளவர், எதற்காக வீசப்பட்டார் உள்ளிட்ட முழுமையான ஒரு விசாரணையை காவல்துறை மேற்கொள்ளவில்லை என்று காவல்துறை மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நியாயமான விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவசரகதியில் கொண்டு போய் சிறையில் அடைக்க வேண்டிய அவசியம் இதில் என்ன இருக்கிறது என்று ஆளுநர் மாளிகை விடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்க குறிப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சரியாக 2:45 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவன் அந்த முதல் நுழைவாயில் கேட்டு பகுதியில் கருக்கா வினோத் என்பவர் 2 பெட்ரோல் குண்டுகளை வீசியிருக்கிறார். அந்த பெட்ரோல் குண்டுகள் அங்கிருந்த காவல்துறை உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அந்த கருக்கா வினோத்தை பிடித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட உடனாக கிண்டி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரை அங்கு விசாரணை நடத்துவதாக கூறி சிறிது நேரத்திலேயே உடனடியாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறைக்கு அழைத்து சென்று நள்ளிரவில் சிறையில் அடைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சிறையில் இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகள் காலையில் கொண்டு வரும்படி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதிகாலை வரை அந்த சிறைத்துறை வளாகத்தின் முன்பாக நின்றிருக்கிறார்கள். அதிகாலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு முழுமையான ஒரு விசாரணை 24 மணி நேரம் ஒரு கைதியை கைது செய்யப்பட்டால் 24 மணி நேரம் முழுமையான ஒரு விசாரணை மேற்கொள்ளலாம். அதை ஏன் காவல்துறை செய்யவில்லை என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆளுநர் மாளிகை உச்சபட்சமான ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த ஒரு பகுதி, அங்கிருந்து ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக. அதன் முழுமையான ஒரு வழக்கு பதிவு, தெளிவான ஒரு வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அதாவது பெயருக்காக ஒரு 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக தெளிவாகிறது. குறிப்பாக இந்த குற்றவாளிக்கு காவல்துறையினர் ஏன் துணை போக வேண்டும், குறிப்பாக கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளியை விரிவான விசாரணை ஏன் நடத்தப்படவில்லை, ஏன் உடனடியாக கொண்டு சென்று அவர் சிறையில் அடைத்திருக்கிறார்கள், சிறையில் ஏற்கனவே அடைக்கப்பட்டவரை ஏன் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்காமல் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டிய அவசியம் என்னவிருக்கிறது, இவரை யார் ஜாமீனில் எடுத்தார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தந்தி சிரிப்பதற்கு இது ஒன்றே உதாரணமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.